பிரதம மந்திரியின் இயற்கை வேளாண் திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் காய்கறி, வெற்றிலை, மலர்கள் உள்ளிட்ட பயிர்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இயற்கை விவசாயம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளிடம் கலந்துரையாடிய போது இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் மத்திய மாநில அரசுகள் அளித்து வரும் உதவிகள் குறித்தும் விளக்கினார். செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்டவற்றை முற்றிலுமாக தவிர்த்து பயிர் சுழற்சி, பசுந்தாள் உரம், மக்கிய இயற்கை உரம் இவற்றை பயன்படுத்தி சாகுபடி செய்யும் இயற்கை விவசாயத்திற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இயற்கை வேளாண்மை குறித்த பிரதமரின் உரை அதில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தை விவசாயிகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அத்தகைய இயற்கை விவசாய முறையில் விவசாயிகள் காய்கள், வெற்றிலை, பூக்கள் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இதன் மூலம் குறைந்த செலவில் அதிக மகசூல் கிடைப்பதுடன் வேளாண் நிலமும் பாதுகாக்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமாக மண்வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை முறையில் வேளாண் பணிகளை செய்து மண்வளத்தை பாதுகாத்தால் அதிக மகசூல் எடுக்க முடியும் என்பதை இப்பகுதி விவசாயிகள் மெய்ப்பித்து வருகின்றனர். பரமத்தி அருகே சிறுகணத்துப்பாளையம் பகுதியில் உள்ள விவசாயிகள் இயற்கை வேளாண் உரங்கள் மற்றும் சத்துக்களை பயன்படுத்தி வேளாண் பயிர்களை உற்பத்தி செய்கின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த நா லோகநாதன் என்ற விவசாயி கடந்த 3 ஆண்டுகளாக கரும்பு பயிரையும், மல்லிகை, ரோஜா, சம்பங்கி ஆகிய பூவகை பயிர்களையும் சாகுபடி செய்து வருகிறார். தனது நிலத்தில் எந்தவிதமான ரசாயன மற்றும் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் முழுவதுமாக இயற்கை உரங்கள், சத்துக்களை பயன்படுத்தி அவர் சாகுபடி செய்கிறார். அதுல கெமிக்கல்ல பண்ணையில ஒரு மருந்து 2 ஏக்கருக்கு அடிச்சுன்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் வந்துடும் ஒரு டைமுக்கு. இப்ப நம்ம இது பண்ணையில பாத்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு சேர்ந்து அதிகபட்சமே 500 ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிருக்கும். நீங்க மாச கணக்கு போட்டீங்கன்னா நமக்கு மருந்து காசே எவ்வளவோ மீதி ஆகுது. இப்ப மண்ணோட வளமும் நல்லா இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கூட இப்ப இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு. அதை விவசாயிகள் வந்து வரவேற்கிறான். விஜயன் என்ற வெற்றிலை சாகுபடி செய்து வரும் விவசாயி ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் வெற்றிலை பயிர்களுக்கு தொடர்ந்து இயற்கை உரங்களையே பயன்படுத்தி இயற்கை முறையிலான விவசாயம் செய்வதால் வெற்றிலை நன்கு தரமாக விளைவதாக தெரிவித்தார். இயற்கை உரம் போடும்படி இந்த மண் வளம்லாம் நல்லா இருக்கு. பயிரும் நல்லா 3 வருஷம் 4 வருஷம் நிக்குதுங்க. வெத்திலை நல்லா இருக்கு. மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுது. ரேட்டு நல்லா போகுது. பொறியியல் பட்டதாரி இளைஞரான பிரேம்குமார் என்ற விவசாயி தனது நிலத்தில் கத்தரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய் போன்ற பயிர்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருவதால் கடந்த 2 ஆண்டுகளாக நல்ல மகசூல் எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார். இயற்கையா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல்ல இருந்தே எனக்கு இன்னும் ஒரு மன திருப்தியே இல்லை. அப்புறம் இயற்கையா பண்ணலாம்னு எனக்கு செலவு குறைஞ்சிருச்சு. இப்போ இயற்கையா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பூவும் நல்லா நிறைய எடுக்குது, காய் நல்லா திறச்சியா பெருசு பெருசா இருக்குது. இதனால வந்துட்டு எனக்கு என்ன, எனக்கு அப்படியே செலவு பாதிக்கு பாதி நின்றுச்சு. தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் இயற்கை முறையிலான வேளாண் பணிகளில் ஆர்வம் செலுத்தி வருவது வரவேற்கக்கூடியதாக உள்ளது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.